குத்திர ஒழுங்காக்க தரமாட்டேன் இல்லை டேய் உருளைக்கிழங்கு பீன்ஸ் கேரட் பட்டாணி எல்லாமே உள்ள சேர்த்துடுறேன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலி அண்ட்ஸ் கிளாஸ் ஸ்பெஷல் ஹாய். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரதோஷம் தினம். அன்னைக்கு அன்னைக்கு நான் விரதம் கிடையாது, ஆனால் என் நாள் வந்து பிளாக் எடுத்திருக்கேன். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் ப்ளஸ் ஹெச்பி வந்து அப்படியே ரொம்ப டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு, கொஞ்சம் வீக்காக இருக்கேன். அதனால் நான் வந்து இப்போ விரதம் எடுக்கலை கொஞ்சம் நாளாக. ஸோ விரதம் இல்லை, பட் சாமியெல்லாம் நல்லா மனசு திருப்தியாக கும்பிட்டேன். அண்ட் சூப்பரான ரெசிபியுமே ஒன்று உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். வெஜிடபிள் பிரியாணி என் கீக் ப்ரெஷர் ரைஸ் குக்கர் இருக்கு இல்லையா, அதில் வந்து செய்ய போகிறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் கிரேவி என்னுடைய ஸ்டைலில் இதெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் பிளாகில் பார்க்க போகிறீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் வேலை ஆரம்பித்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து வச்சு இறக்கியிருக்கேன். இந்த நெய் வந்து கொஞ்சம் உருக்கலாமே அப்படின்ட்டு இந்த டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டெக்னிக் யாராவது யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். இங்கே வந்து காஃபி ரெடியாக இருக்குது. இங்கே வந்து தாளிப்புக்காக தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். இங்கே வந்து மிளகு சீரகம் வந்து தட்டி வச்சுருக்கோம். புது நெய் பாட்டில் எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு இந்த பழசை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து இதை உருக்கி யூஸ் பண்ணோம்னா வேஸ்ட் ஆகாது. ஸோ இது மேலே இந்த குக்கர் மேலே சூட்டில் வந்து உருக்கட்டோன்னு வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெட்டில் தண்ணி சூடாயிடுச்சு. எனக்கான ட்ரிங்க் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். ஹனி யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு சீரியஸ்லி இது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. நடுவில் வந்து ஹனியே வேண்டாம் ஸ்வீட்டே வேண்டாம்னு நான் கட் பண்ணேன். அது எனக்கு இன்னும் திருப்பி வந்து இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து ஆகாத மாதிரி இருக்குது. ஹனியோட லெமன் வந்து சுடுதண்ணி ஊற்றி குடிக்கும் போது எனக்கு ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இதில் வந்து ஒரு ஹாஃப் லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். ஸோ ஒர்க் அவுட் ஆகிறதே திருப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமேன்ற மாதிரி தான் நான் வந்து இப்போது சுடுதண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் நல்லா வார்மாக ஆற வரைக்கும் ஆகட்டும். அதுக்குள்ள காஃபி வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஜி காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. இது வந்து அஜ்ஃபன் கடையில் வந்து வாங்கின ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் காலி அடிச்சுட்டு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடச்ச முந்திரியே கிடைக்கிது, முழு முந்திரியும் கிடைக்கிது, எல்லா குவாலிட்டிலையும் கிடைக்கும். இந்த மாதிரி உடச்ச முந்திரி இருந்துச்சுன்னா சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். முழு முந்திரி வாங்கும்போது அதை உடச்சி யூஸ் பண்ணான்னு உடைக்கும் போது என்ன ஆகிடுது, தூள் தூளாக ஆகிடுது கொஞ்சம். ஸோ சமையலுக்குன்னு தனியாக இந்த மாதிரி உடச்ச முந்திரி வாங்கியாச்சு. சர்வனுக்கு கொடுக்கறதுக்கு முழு முந்திரி இருக்குது ஏற்கனவே. இந்த மாதிரி ஜிப்லாக் கவர்ஸில் கொடுக்குறாங்க. ஸோ கொஞ்ச நாளாக வந்து எனக்கு ஹெச்பி வந்து ரொம்ப லோவாக இருக்குது. இன்றைக்கி பிரதோஷமாக நான் விரதம் இருக்கல, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, அதனால் என்னால் முடியல. ஸோ நிறையா டேட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதெல்லாம் இப்போ வந்து கொட்டி எடுத்து வைக்கணும். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடுறேன். மழையே இல்லாமல் இந்த மாதிரி பச்சை பசேல்னு நல்லா கொஞ்சம் செட்டிலாக இருக்கிறது பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. பால்கனியில் உட்காந்து கொஞ்சம் நேரம் அந்த ட்ரிங்கை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கடகடன் தாளிப்பு முடிச்சிடலாம் பொங்கலுக்கும் சட்னிக்கும் வந்தேன். இஞ்சி வந்து இந்த மாதிரி துருவி போட்டால் குழந்தைங்களுக்கு வந்து வாயில் மாட்டாதான், நான் இஞ்சோடைய ஃப்ளேவர் அதோடைய சக்தியெலாம் இறங்கிடும். ஸோ பொங்கலுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் தாளிப்பு போட்டுடுறேன். மிளகு இந்த மாதிரி ஒன்று ரெண்டு மாதிரி தட்டி போட்டிங்கன்னா நிறைய மிளகு செலவாகாது. அண்ட் மிளகுடைய காரம் வந்து பொங்கலில் இறங்கிடும். குழந்தைங்க மிளகு பொறுக்கி பொறுக்கி வச்சா கூட அதாவது ஓரமாக எடுத்து வச்சுருவாங்க சாப்பிட வேணான்ட்டு. ஆனால் அந்த மிளகுடைய ஃப்ளேவரு அதோடைய காரம்லாம் பொங்கலை நல்லா இறங்கியிருக்கும். ஓரளவுக்கு சின்ன பீசஸாவது குழந்தைங்க தெரியாமல் சாப்பிட்டு தான் ஆகணும், ஏன்னா இடிச்சிடுறோம் அதனால. ஸோ இது ஒரு டிப்ஸு வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சட்னிக்கும் தாளிப்பு போட்டாச்சு, பொங்கலும் தேங்காய் சட்னியும் தயாராகிடுச்சு. இன்றைக்கி வந்து ஜிக்கு பிடிச்ச வடை செய்யலை, ஏன்னா இன்றைக்கி நிறைய பூஜை வேலைலாம் இருக்குது அதனால். ஸோ கடகடன் குளிச்சிட்டோம் வந்துட்டேன். நான் வந்து சோப் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறதில்ல, டெர்மைவ் ஹைட்ரா கிளென்சர் தான் எவ்ரிடே யூஸ் பண்ணுறேன். நார்மலாக இருக்க ஃபேஸ்க்கும் அந்த டெர்மைவ் ஹைட்ரா கிளென்சர் யூஸ் பண்ணதுக்கப்புறமே டிஃப்ரென்ஸ் வந்து அந்த ஸ்கின்ல டச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது பார்க்குறது தெரியுதா இல்லையான்னு தெரியல, அந்த ஸ்கின்னை டச் பண்ணி பார்க்கும்போது நல்லா ஃபீல் பண்ண முடியும். எனக்கு இது ரொம்ப சூப்பராக செட் ஆகிடுச்சு, அதான் வருஷக்கணக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ட்ரிடம் மாய்ஸ்சரைசிங் லோஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன். விட்டமின் இ இருக்குது,
எனக்கு எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின், அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு வந்து கண்டிப்பாக நான் என் ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இதுக்கு வந்து இந்த மாய்ஸ்சரைசர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுவுமே போட்டதுக்கப்புறம் என் ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராகிடுது. ஸோ எப்போவுமே மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே ஃப்ரீயாக விட்டுறது வந்து நல்லது. அதுக்குள்ளே நம்ம வந்து லிப்பையும் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து மேபிலின் லிப் பாம் தான் எடுத்துக்கிறேன். நல்ல ட்ரை லிப் எனக்கு, அதனால் அதுக்குமே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். டக்குன்னு போயிட்டு நான் ரெடி ஆகிட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ். ஸோ ஐப்ரோ வந்து லைட்டாக டச் அப் பண்ணியிருக்கேன். இப்போ புதுசாக ஒரு ஐப்ரோ வந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு. நான் ட்ரை பண்ணுறேன், எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ வேணுன்றவங்களுக்காக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபிலின் ஷூட் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப மேல பெருசா இதை தூக்கி வச்சிடாதீங்க. லைட்டா வச்சுக்கிட்டு செஞ்சீங்க அப்படின்னாக்கா நல்லா வரும். நான் கொஞ்சம் நல்லா ஹைட்டா ஐப்ரோ பென்சில் சீவி ஷார்ப்பா வச்சுக்கிற அளவுக்கு இவ்வளவு பெருசா வச்சு செஞ்சேன், போட்டுக்குன்னு உடஞ்சிருச்சு. குட்டி குட்டியாக வச்சு நீங்கள் லைட்டாக அப்படி எடுத்து வச்சு செஞ்சீங்கன்னா நல்லா ஸ்ட்ரோக்ஸ் வந்து அழகாக வரையிறதுக்கு வசதியாக இருக்குது. அண்ட் இந்த ஐப்ரோ வந்து டச் அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது டார்க் ப்ரௌன் கலர். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஸ்பூலி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஒரு சுருளை சுருளையாக ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம வந்து எக்ஸ்ட்ராஸ்லாம் எடுத்து விடுறதோ, இந்த ஹேரெல்லாம் இல்லை படிய வைக்கிறதோ, ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரதோ, நம்ம இன்னைக்கு எவ்வளோ தடங்கலப்பா. ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம வந்து பண்ணிக்க முடியும், அவ்வளோதான். ஸோ நான் ஜஸ்ட் அவர் கண்ணாடியிலேருந்து எப்பா பின்னாடி ஃப்ரேம்ல நீங்க தெரியறீங்கப்பா, என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதெல்லாம் நம்ம வந்து அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஐப்ரோவே வைக்க வேண்டாம் நினைக்கிறவங்க, ஐப்ரோஸ் ஆல்ரெடி நல்லா இருக்கிறவங்க, இந்த பவுடர் அடிச்சதுக்கப்புறம் பவுடர் வந்து அப்படி செட்டில் ஆயிருக்கும். அதை எடுத்து விடுறதுக்கு இந்த மாதிரி ஸ்பூலி ப்ரஷில் அப்படி 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 பண்ணி விட்டிங்கன்னா அந்த பவுடர்லாம் அப்படியே பறந்து போயிடும், முந்தி அழகாக இருக்கும். ஐப்ரோவை வந்து அழகாக எடுத்து கொடுக்கும். லைட்டாக கண்ணுக்கு மை வச்சுட்டு ஓடியாந்துடுறேன் நானே, அவ்வளோதான் ரெடியாக இருக்கேன். தலை வந்து ஈரமாக இருக்குது, இருந்தாலும் ஒரு கிளிப்பை போட்டு வந்துடுறேன், நம்ம சமைக்கலாம் வாங்க. என்ன சமைக்கலாம் அப்படின்றது எல்லா லேடிஸ்க்கும் யோசிக்கிறதே பெரிய வேலைன்னு நினைக்கிறேன். ஃப்ரிட்ஜை போய் பார்த்துட்டு என்னென்ன காய்கறி இருக்குது, நேற்று என்ன சமைச்சோம், முந்தானே என்ன சமைச்சோம், அப்போ இன்றைக்கி என்ன சமைக்கலாம், ஏன்னா செஞ்சதே திருப்பி செய்யக்கூடாது, வேறு மாதிரி சமைச்சு கொடுக்கணும், என்ன சமைக்கலாம்னு யோசிக்கிறதே பெரிய வேலை. அந்த மாதிரி ஃப்ரிட்ஜை திறந்து வச்சுட்டு யோசிப்பீங்களா ஏதாவது டெய்லி அப்படின்னு சொல்லுங்கள். அங்கே போய் காய்கறியெல்லாம் பார்த்தா உடனே இது சமைக்கலாம், இல்லை இல்லை அது சமைக்கலாம் அப்படின்னு சில டைம்ஸ் நானுமே வந்து தடுமாறுவேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த காய்கறியெல்லாம் பார்த்தோன்னா, ஓகே வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம், அடுத்தது பன்னீர் கிரேவி செய்யலாம். பன்னீர் வந்து 2 பேக்கெட்ஸ் இருக்கேன்னு யோசித்தேன். ஸோ வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான காய்கறி எல்லாமே எடுத்தாச்சு. இஞ்சி பூண்டு விழுதை வந்து ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தேவையான வச்சுட்டு மீதி எடுத்துகிட்டு வந்து வச்சுருவோம் சில்னஸ் போகிறதுக்குள்ள. நாங்கள் கிச்சனுக்கு போகலாம். கொண்டு வந்து காய்கறிலாம் கழுவுறதுக்காக தண்ணி வந்து இங்கே இந்த காய்கறி கொண்டு வந்த இதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த கீரை அதாவது கொத்தமல்லி கருவேப்பிள்ளைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் ஊறியிருக்கு. தேவையில்லாதது ஏதாவது வீணாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் எடுத்துட்டு நம்ம நல்லா ஊற வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஃப்ரெஷ் க்ரீம்க்காக நான் நெய் செய்கிறதுக்காக பால் ஆடை சேர்த்து வச்சுட்டே வந்தேன் பாருங்கள். அதுலேருந்து கொஞ்சம் வந்து நான் ஃப்ரெஷ் க்ரீம் செய்கிறதுக்காக கொஞ்சம் பால் ஆடை வந்து எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா மிக்சியில் பிளெண்ட் பண்ணி எடுத்தால் இது ஃப்ரெஷ் க்ரீமாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு விழுது வந்து இந்தளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இது வந்து பிரியாணிக்கு, இது வந்து பார்த்திங்கன்னா கிரேவிக்கு தேவைப்படும். இது ரெண்டும் எடுத்துக்கலாம் நம்ம. கீ குக்கரில் வெஜிடபிள் பிரியாணி அப்புறம் கியூக்கம்பர் அதாவது வெள்ளரிக்காய் ரைத்தா போட்டுட்டு செஞ்சுட்டு அடுத்தது பன்னீர் கிரேவி செய்யலான் இருக்கேன் இன்னைக்கு. ஸோ இந்த வீட்டுக்கு வந்து பன்னீரில் இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு சமைக்க போகிறேன். ஸோ வாங்க எப்படி செய்யறது நான் காமிக்கிறேன். தெரியாதவங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு ரெசிபியாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாங்க பார்க்கலாம். இது வரைக்கும் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்கறியில் இங்கே கழுவி வச்சுருக்கேன். அடுத்து இஞ்சி பூண்டு விழுது இங்கே பிரித்து வச்சுருக்கோம், அது அப்படியே இருக்குது. இங்கே வந்து கொத்தமல்லி தனியாகவும் புதினா தனியாகவும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் குடமிளகாக்குள்ளே இருக்க விதையை குடமிளகாவை கட் பண்ணாமே அழகாக எடுத்துகிட்டேன். என்ன அழகாக எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, உள்ளே அந்த விதைகள்லாம் இல்லாமல் அழகாக க்ளீன் பண்ணிட்டேன், தூர் வாரிட்டேன். சரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் இங்கே இருக்குது. பீன்ஸ் வந்து நாரெல்லாம் பிரித்து க்ளீனாக வச்சுருக்கோம். இங்கே வந்து பாஸ்மதி அரிசி 3 கப் அரிசி வந்து க்ளீன் பண்ணி ரெடியாக ஊற வச்சு வச்சுருக்கோம். தண்ணி வந்து ஏதாவது க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போ உருளைக்கிழங்கெலாம் தோல் செய்வோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து கழுவுறதுக்கு தேவைப்படும். ஸோ கழுவுறதுக்கு தேவையான தண்ணி அதாவது காய்கறிகளை க்ளீன் பண்ணுறதுக்கு தேவையான தண்ணியை நம்ம அங்கே வச்சுருக்கோம். டக் டக் டக்னு அடுத்தடுத்து வேலையை பார்த்துருவோம். நிறைய பேர் வந்து உங்கள் காய் அறியறது வந்து எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க, அதனால நான் இதை வந்து கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணுறேன். வேணுன்றவங்க பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம். வெள்ளரிக்காய் வந்து ரைத்தாக்கு தான் லாஸ்டில் தான், அது அப்புறம் பார்த்துக்கலாம். கேரட்டை வந்து ஒரு வாஷ் பண்ணிடலாம், உருளைக்கிழங்கே ஒரு வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். குடமிளகா வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் கிரேவிக்காக செய்ய போகிறோம், அதுவும் கடைசியில் தான் தேவை, அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இவங்க தான் தேவை. பச்சை மிளகாவை
அந்த கிராஸா கட் பண்றது எப்படி கட் பண்ணீங்கக்கா அப்படினு கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்க. உங்களுக்காக இந்த அப்படி கிராஸா போட்டீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். சோ வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணிரலாம். சும்மா ரெண்டு வெங்காயத்துக்குலாம் நான் என்னத்துக்கு ஜோடியாக எடுத்துக்கிட்டு அப்படின்ட்டு நான் டக் டக்னு நான் கையிலேயே அரிஞ்சிடுறது. நம்ம பிரியாணியை தாளிச்சுட்டு கிரேவி செய்ய ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் பிரியாணிக்கு தேவையானது மட்டும் நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஃப்ரோசன் பீஸ் வச்சிருக்கேன் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷனில் காமிச்சல அதுதான். அதுலேருந்து கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்து தண்ணியில் போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரத்தில் சில்னஸ் வந்து ஆறிடும். ஸோ இது போதும்னு நினைக்கிறேன். நான் ஜி இன்னும் கொஞ்சம் போடுதா? போதும். ஜிக்கு பட்டாணி ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. ஃப்ராசன் வந்து சரியாயிடுச்சு பாருங்க. உதிரி உதிரியாயிடுச்சு. இதை தூக்கி நீங்கள் வச்சிடலாம். கீ குக்கரில் தான் சமைக்க போகிறோம். ஸோ சுவிட்சை போட்டு ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாட்டே பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றிக்க போகிறோமா? எண்ணெய் ஆயில். ஓகே. பிரியாணிக்கு நெய்யும் எண்ணெயும் கலந்து விட்டுக்கலாம். நல்லா சூடாகட்டும். ஜியில் பட்டை, லவங்கம், ஸ்டார் அனிஸ், அந்த ஜாவித்ரி, ஏலக்காய் அதெல்லாம் போட்டிருக்கோம். அப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பிரியாணியில் பெருங்காயம் சேர்க்கவே மாட்டாங்க. ஆனால் வெஜிடபிள் பிரியாணியில் கார்த்திகா சேர்க்கும். ஏன்னா அதுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும். வேணுன்றவங்க சேர்த்துக்கோங்க, வேணான்றவங்க இக்னோர் பண்ணிக்கோங்க. ஆக்சுவல் பிரியாணியில் அது சேர்க்க தான் கூடாது. பட் எனக்கு பிடிக்கும், நான் சேர்த்துக்கிறேன். ஓ மை காட், எது வெடிச்சிட்டாங்க. பச்சை மிளகாய் என்ன ஒரு மாதிரி கேட்குறீங்க? யார் வயசு? இது விவேக் வயசுடா. டே தகப்பா, என்னடா இப்படி பண்ணுறோம்? ஸோ நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துட்டேன். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சுருள சுருளை வதக்கிடுவோம். அப்படியே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளி, பெங்களூர் தக்காளி இது சேர்த்துக்கலாம். நாட்டு தக்காளி வேணுனாலும் சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி அதுக்குள்ளே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சும்மா ரஃபாக சாப் பண்ணால் போதுமானது. வதக்கி அரைக்க தான் போகிறோம் நம்ம பன்னீர் கிரேவிக்கு. அதனால் சும்மா ரஃப்பாக சாப் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். சரி, சிகப்பு மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் தாராளமாக. ஏன்னா காஷ்மீரி மிளகாய் தான், காரம் இருக்காது. பச்சை மிளகாய் வரைஞ்சு பார்த்து சேர்த்துக்கோங்க. தனியா பொடியும் சம அளவு சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வதக்கி விட்டுருங்க. கெட்டி தயிர் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய காய்கறிகள்லாம் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட், பட்டாணி எல்லாமே உள்ளே சேர்த்துடுறேன். காயெல்லாம் சேர்த்துட்டு நல்லா சுருளை சுருளை 2-3 வதக்கு வதக்கிக்கலாம். காயெல்லாம் நல்லா வதங்கிறதுக்கு கல் உப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். ஸோ காய்கறிலாம் நல்லா வதங்கிடுச்சு. ஓரெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா எல்லாம் மிதக்க ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கப்பில் வந்து 3 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 4 கப் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். இது வந்து இண்டக்ஷன் குக்கர்னால் வேறு தண்ணி கணக்கு, இதுக்கு வேறு கணக்கு. 4 யூஸ்வலாக நம்ம குக்கரில் செய்கிறதா இருந்தால் இல்லை டவரால் செய்கிறதா இருந்தால் 4 வைப்போம். காய்கறிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இதில் ஏற்கனவே இந்த மசாலா தயிர் அதோட மாய்ச்சர் இருக்குது. இது வந்து கீ குக்கர் அப்படின்றதுனால இதில் கொஞ்சம் தண்ணி நான் கம்மியாக தான் வைக்கிறேன். அப்படிலாம் குழஞ்சிடுது. ஸோ இந்த குக்கருக்கு கொஞ்சம் மொத்தம் 1:1, 3:4 கணக்கு வருது இல்லை. இதில் வந்து நான் 4 தான் வச்சுருக்கேன். அரையை வந்து குறைச்சிக்கிட்டேன் நான். இது நல்லா சூடு ஏறி வரட்டும். தளபல தளபலன்னு கொதிக்கட்டும். அப்போ நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைத்தாக்காக சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வெள்ளரிக்காய் கட் பண்ணுறேன். இதை வந்து தூக்கி கீழே போடாமல் பக்கத்தில் இருக்கிற ஜி கிட்ட கொடுத்துடணும். என் சாபம் ஒண்ணு சும்மா விடாதுடா, வயித்த வலிக்க போகுதுடா உனக்கு.
நான் லாட்டே போட்டுருவேன். எடுத்துக்கோங்க மேம். ஓகே, இந்த பக்கம் வந்து இது சுட ஆரம்பிச்சிருக்கு, நல்லா தலபல தலபலன்னு கொதிக்கிட்டோம். இங்கே வந்து வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து இந்த வெள்ளரிக்காயை போட்டுருவோம், வெங்காயமும் இதுவும் சாப்பிடும். ஆமாம், சாப்பிடும்போது தயிர் உப்பு சேர்த்துக்கலாம். இதை இப்போ இதை இப்படி க்ளோஸ் பண்ணி ஓரமாக வச்சுருவோம். நீங்கள் கிரேவி பண்ணுறதுக்கு அடுப்பில் வந்து கடாயி வந்து சூடாகிட்டு இருக்கா, சூடாகட்டும். அதுக்குள்ளே அவங்க வந்து தலப்பில் தலைப்பில் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவர் வேறு கேமரா வச்சுக்கிட்டு இந்தாண்ட அந்த நவுற விடாமல் கேமராமேன்ரா. தண்ணியே இல்லாமல் பாஸ்மதி ரைஸை வந்து நம்ம போட்டுக்கலாம். நல்லா ஊற வச்சு வச்சுருக்கோம். அதாவது காய் கட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து தண்ணியில் ஊற வச்சோம். ஸோ பாஸ்மதி அரிசி சேர்த்ததுக்கப்புறம் ரொம்பலாம் கிளறக்கூடாது, அப்படி லைட்டாக அப்படி ஒரு கிளது கிளதி விட்டுறணும். ஒரு கல் உப்பு வந்து தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் சரியாக இருக்கும். ஸோ தாராளமாக இவ்வளோ உப்பு போடலாம். இதில் வந்து நம்ம இப்போது புதினா கொத்தமல்லி அதெல்லாம் மேலே போட்டுக்குவோம். இவரை வந்து எடுத்துருவோம். கரண்டியை கொதிக்க ஆரம்பிக்குது, நம்ம இப்போவே போட ஆரம்பித்தா தான் சரியாக இருக்கும். அரை லெமன் வந்து புழிஞ்சுக்கும். நெய் வந்து விட்டுக்கலாம், டைம் ஆகிடுச்சு. நம்ம இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃப்ரெஷ் க்ரீம் அடிச்சுக்கலாம். ஒரு பீஸ் பட்டை, ஒரு ஸ்டார் அனஸு, நாலு லவங்கம் போட்டிருக்குங்க. காஷ்மீரி மிளகா வந்து ஒரு நாலஞ்சு மிளகா தாராளமாக போட்டுக்கலாம். ஒரு நாலஞ்சு கேஷு வந்து சேர்த்துக்கலாம். எவ்வளோ உங்களுக்கு க்ரீமியாக வேணுமோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கலாம். மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பெரிய வெங்காயம் வந்து நல்லா, இவ்வளோ பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒன்றே போதுமானது. மீடியம் சைஸாக இருக்குது அப்படின்னா ரெண்டு போட்டுக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதோ இறக்கிக்கிறதோ ஐ மீன் குறைக்கிறதோ செஞ்சுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் தக்காளியாக சேர்த்துக்கிறேன். பெங்களூர் தக்காளி அப்படின்றதுனால நான் ரெண்டு சேர்த்துருக்கேன். நாட்டு தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒன்று சேர்த்துக்கோங்க. ரொம்ப புளிப்பு இந்த ரெசிபிக்கு வந்து நல்லா இருக்காது. கல்லுப்பு ஒன்றா சேர்த்துக்கிறேன். எல்லாம் நல்லா சுருள சுருள வதங்கினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த கீ குக்கருடைய ரிவ்யூ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். இதோடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே வெங்காயம் தக்காளியெலாம் வதங்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே நான் வந்து இரும்பு பேன் வச்சுருக்கேன். இதுவும் இரும்பு பாத்திரம் தான். இது குஷி கடாய் வித் கிளாஸ் லீடோடு வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பேன் இது. ஸோ அதில் வந்து நம்ம இப்போது பட்டர் விட்டு அதில் வந்து நம்ம பன்னீரையும் கேப்சிகமையும் வறுத்து எடுத்துக்க போகிறோம். இது நல்லா வதங்கிடுச்சு, நான் ஆஃப் பண்ணிடுறேன். இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஃபேனில் வந்து நல்லா ஆற வச்சுக்கலாம். இரும்பு கடையில் வந்து ரொம்ப நேரம் சூடு இருக்கும். இந்த இரும்பு பாத்திரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ராஷ் குக்வேர்லேருந்து தான் வாங்கியிருக்கேன் நான். அவங்களே ப்ரீ சீசன் பண்ணித்தராங்க. அவங்க சீசன் பண்ணாலுமே வீட்டுக்கு வந்ததோடனே அவங்க வந்து சீசனிங் பண்ணி வெங்காயம்லாம் வதக்கி நல்லா பண்ணி தந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமேட்டு சும்மா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி எண்ணெய் தடவி ஒரு வாட்டி நம்ம சும்மா வெங்காயம் வதக்கிட்டு அடுத்தது தக்காளி புளி இல்லாமல் சமைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஏ சப்போஸ் உண்மைதான். நான் அதெல்லாம் பழகி முடிச்சு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன், ரெகுலராக சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ரெகுலராக சமைக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தக்காளி புளி குழம்பு எல்லாமே தாராளமாக வைக்கலாம். பட் புளி குழம்புலாம் செய்யும்போது என்ன ஆகணும்னா அதுலேயே வைக்கக்கூடாது. சமைச்ச உடனே ஒன் ஹவர் குள்ளரை மேக்ஸிமம் நம்ம வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான். நான் இதில் தான் வதக்கி செஞ்சுட்டு இருக்கேன். நல்லா தான் இருக்குது. இந்த கருப்புலாம் இதில் படியவே இல்லை. ஏன்னா சீசனிங் ஒழுங்காக பண்ணியாச்சுன்னா நம்ம சமையல் ஆரம்பிச்சிடலாம். சீசனிங் ஒழுங்காக பண்ணலனா தான் தக்காளி ஆட் பண்ணக்கூடாது, புளி ஆட் பண்ணக்கூடாது. அது நல்ல இரும்பு குவாலிட்டி இல்லைனா தான் அந்த பிரச்சனை தான். நல்ல இரும்பு குவாலிட்டிக்கு சீசனிங் சூப்பராக பண்ணிடுறீங்க அப்படின்னாக்க டேரெக்டாக நீங்கள் சமைக்க ஆரம்பிச்சிடலாம். தக்காளி போடக்கூடாது, புளி போடக்கூடாதுன்னா இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா அந்த புளி வந்து அந்த இரும்பை இழுத்து அந்த இரும்புடைய கலர் மாறி ஒரு மாதிரி கருப்பை மாதிரி அந்த ரெசிபியே வீணாயிரும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு எடுத்தோன்னா புளி சேர்க்காதீங்க, தக்காளி சேர்க்காதீங்க, முதல்ல நல்லா பழகுங்க அப்படின்வாங்க. நல்ல சீசனிங் பண்ணியாச்சு, நல்ல இரும்பு பாத்திரமாக இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கெல்லாம் நீங்கள் வெயிட்டே பண்ண வேண்டாம், டக்குன்னு நீங்கள் சமைக்க ஆரம்பிச்சிடலாம். எனக்கு அங்கே சீசனிங் பண்ணி கொடுத்தாங்க. வந்து ஒரு வாட்டி நானும் பேருக்கு ஒரு சீசனிங் பண்ணி அதுக்கப்புறம் நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபட்டாஃபட் ஒரு ரெண்டு நாளைக்கு நான் வந்து புளி தக்காளி செய்யலை. ரெண்டு வேளை மதியான சமையலுக்கு மட்டும் நான் புளி தக்காளி சேர்க்காமல் செஞ்சேன். சூப்பராக தயாராகிடுச்சு. நான் எவ்ரிடே இப்போ தக்காளி புளி எல்லாமே சேர்த்து செய்கிறேன். நல்லாவே எனக்கு ரெடி ஆகிடுச்சு. பேன் வந்து இங்கே ஓரளவுக்கு சூடாயிடுச்சு. சரி, இதில் வந்து நான் பட்டர் ஆட் பண்ணுறேன். பன்னீர் க்யூப்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரோசன் பன்னீர். பிரியாணி தயாராகிடுச்சு, பீப் சவுண்ட் கொடுத்துருச்சு. ஸோ பன்னீர் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. அதுலேயே நம்ம கேப்சிகமாக போட்டுக்குவோம். லைட்டாக அந்த பட்டரோட ஃப்ளேவர் இறங்கி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம பண்ணோம்னா போதும். ஃபுல்லாக ரொம்பலாம் போட்டு வளர்க்க தேவையில்லை. பன்னீர் பாருங்கள் கருப்பு ஆகவே இல்லை. அந்த கருப்பு வந்து பிடிச்சிக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த புளியெல்லாம் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் புளியெல்லாம் இப்போ சேர்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் பாருங்கள் பன்னீர் வந்து கருப்பாக வளர்ப்பாருங்க.
அந்த இரும்புடைய கலர் வந்து இதில் ஒட்டலை. அப்போ சீசனிங் நல்லா பண்ணியிருக்காங்க. ராஜ் குக்கர்லேயும் எனக்கு பர்ஃபெக்டாக சீசனிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. நானுமே நல்லா சீசனிங் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால எனக்கு வந்து அந்த பிரச்சனை இல்லை. இந்த நிலையில் நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இரும்பு பாத்திரம் நல்லா சூடு இருக்கும், அந்த சூட்லேயே அப்படியே வச்சுக்க போகிறேன் நான். வேறு எதுலேயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறதில்ல. அதனால நான் வந்து பாருங்கள் லைட்டாக கலர் வந்து இங்கே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது நல்லா பட்டரில். ஸோ அந்த பொன்னிறம்னு சொல்லுவாங்க அந்த கலர் வர ஆரம்பிக்குது. இந்த நேரம் கரெக்டான நேரம். ஸோ நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா எனக்கு வந்து இதுலேயே வைக்க போகிறேன். இந்த சூடே கரெக்டாக இருக்கும். அந்த தணல்லையே அது வந்து தக தகன்ற தணலில் வந்து நல்லா லைட்டாக ரோஸ்ட் ஆகிடும். இங்கே பிரியாணி வந்து தயாராகிடுச்சு. என்ன லெவலில் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஆஃப் பண்ணிட்டோம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு, ரிலீஸ் ஆகட்டும். பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. பட்டர் வந்து கடகடகடகன்னு உருகிடும், அதனால கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த கிரேவிக்கு கொஞ்சம் நிறையா தேவைதான் படும். இதில் வந்து பட்டை இல்லாமல் அகெயின் தாளிக்கிறவங்க தாளிச்சுக்கலாம். எங்களுக்கு அந்த மசாலா பொடி, கரம் மசாலா, கிரேவியில் வந்து ரொம்ப பிடிக்காது. பன்னீர் கிரேவியில் கொஞ்சம் மைல்டாக இருந்தால் தான் பிடிக்கும். இஞ்சி பூண்டு விழுதுல சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே நீங்கள் இஞ்சி பூண்டு வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறதா இருந்தால் சேர்த்து வதக்கிட்டு அரைக்கும் போது அரைச்சிக்கலாம். இதை நல்லா நான் வதக்கிறேன். இது என்னுடைய ஸ்டைல் ஆஃப் கிரேவி. நல்லா அந்த பச்சை வாசனை இது பொரிஞ்சிடணும், அந்த பட்டர்லேயே நல்லா பொரிஞ்சிடணும். காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன் நான். அரைச்சதுக்கு வந்து காரம் வந்து சரியாக இருக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் இதை ஆட் பண்ண தேவையில்லை. அது சரியாக இருக்காதுன்னு நினச்சிங்கன்னா நீ சேர்த்து இதில் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்படி ஆட் பண்ணுறது மூலிமா கலர் நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். தனியா பொடி வந்து அதே அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகா அரைச்சது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் காரம் இருக்குது எனக்கு, அதனால் தாராளமாக சேர்த்துக்கலாம் நான். அதனால் சேர்த்துக்கிறேன். கலரும் எனக்கு வேணும் நல்லா செவசெவனு, அதனால் நான் வந்து ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கலாம். கலர் மாறிடக்கூடாது, ஆனால் அந்த பச்சை வாசனை போயிடணும் நல்லா. இந்த நேரத்தில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா விழுது, அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா செவ செவ செவன் கலராக வந்துடும். இதில் தேவையான அளவு தண்ணி வந்து வழித்து நான் இதில் கொட்டிக்கிறேன். கொட்டிட்டு காட்டுறேன். எக்ஸ்ட்ராவாக உங்கள் கிரேவி எவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். ஆறு ஆறு இதில் கேஷ்யூ நட் போட்டிருக்கிறதுனால ஆறு ஆறு திக்காகும். அதனால முன்னாடியே நீங்கள் எவ்வளோ கிரேவி வேணும் அப்படின்றத பொறுத்து நீங்கள் இதை வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். போரிங் கன்சிஸ்டன்சி இந்தளவுக்கு திக்னஸ் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். சால்ட் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே கல்லுப்பு சேர்த்துருக்கோம், சாத் சேர்த்துக்கோங்க. ஸோ ஃபுல் ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அழகாக உங்களுக்கு வந்து ஒரு கொதி கொதிச்சிருச்சு. ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே நம்ம வறுத்து அரைச்சிருக்கோம். எண்ணெயிலேயே இந்த மசாலா பொடிலாம் கூட வறுத்துட்டோம். இப்போ இந்த பன்னீர் இருக்கு இல்லையா, இதை வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். பன்னீரும் கேப்சிகமும் இதில் சேர்த்துட்டோம். இந்த சூட்லேயே நல்லா இந்த கேப்சிகம்லாம் வதங்கிடும். ரொம்ப அப்படியே வதங்கிடுச்சுன்னா கலரே மாறிடும். இப்படி பச்சை பசையில் இருந்தால் தான் நல்லாவே இருக்கும். இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக வந்துருக்கு பாருங்க. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடுறேன் நான். கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக எடுத்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். உலர்ந்த வெந்தயக்கீரை தான் இது, கஸ்தூரி மேத்தின்றது வேறு ஒன்றும் இல்லை. அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். ஃப்ரெஷ் க்ரீம் இன்னும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சூப்பராக பன்னீர் கேப்சிகம் கிரேவி தயாராகிடுச்சு. இது இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும்லாம் கிடையாது. இது எப்படியாவது மாதிரி தோணலாம், ஆனால் அங்கே கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி நான் என் செயலுக்கு மாற்றிருக்கேன். இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து ஆக்சுவலாக ஒரு ரெசிபியில் வந்து செய்யக்கூடிய இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணாமல் கொஞ்சம் அந்த பஞ்சிங் ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு, அந்த ரொம்ப ஹெவி அந்த வாசனை இல்லாமல் இருக்க எனக்கு தகுந்த மாதிரியான மசாலா பொடி மட்டுமே வச்சு அழகாக செஞ்சு முடிச்சாச்சு. இங்கே சூப்பராக இது தயாராகிடுச்சு. இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த சூட்லேயே இந்த கேப்சிகம்லாம் வேகட்டும். பிரியாணி என்ன லெவலில் இருக்குது அப்படின்னு நம்ம இங்கே பார்ப்போம். ஸோ விசில் வந்து நல்லாவே ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏ சூப்பர், செம்ம செம்ம வாசனை. அப்பா ஏ இருக்குடா, அப்படி பாருங்க. இங்கே வந்து பாருங்க பிரியாணி நல்லா அந்த அரிசி. இத்தனை நாள் இந்தியா கேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் கலர் பேக்கெட் வாங்குவோம், சும்மா ட்ரை பண்ணுவோமேனு கோல்டன் கலர் பேக்கெட் வாங்கினோம். எப்படி அரிசி என்ன சேமியா மாதிரி மெலிசாக நீட் நீட்டாக இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. சாமி கும்பிட்டது, அடுத்தது இங்கே வந்து நான் கேண்டில்ஸ்லாம் ஏற்றி வச்சிருக்கிறது. மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வ்ளாகில் பார்ப்பீங்க.
வியாழக்கிழமை தான் பிரதோஷம். ஸோ இன்னைக்கு இன்னைக்கே பூஜை வந்து ஈவினிங் செஞ்சாச்சு, மறுநாள் காலையிலயும் வந்துச்சு பூஜை செஞ்சிருவேன். ஸோ வெள்ளிக்கிழமை விலாகில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்ப்பீங்க. ஏன்னா இதுவே ரொம்ப லென்த்தாக போயிருச்சு. ஸோ எனக்கு ஈவினிங் நான் சாமி கும்பிட்டதெல்லாம் வந்து அடுத்த விலாகில் பார்ப்பீங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்து அஷ்டமைக்கு நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா, பை.